வணக்கம் நேர்களே. பார்த்த உடனே கவரக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. அதுல உணவு பொருட்களுக்கு ஊறுகாய்க்கு முக்கிய இடம் இருக்கு. பார்த்த உடனே அதை வாங்கணும், அதை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டுறது வந்து இந்த ஊறுகாய்ன்னு சொல்லலாம். ஊறுகாய் தயாரிப்பு முறைகள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக ஒருத்தங்களை சந்திக்க போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மீரா. நான் வில்லியனூர் பகுதியில் வசிக்கிறேன். நாங்களும் விவசாய குடும்பம் தான். எவ்வளவோ சிறு தொழில்கள் இருக்கு. நீங்க ஏன் வந்து இந்த ஊறுகாய் செய்யணும் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க? ஊறுகாய் வந்து வீட்டிலேயே இப்ப நம்ம ஒரு வெளியில போயிட்டு ரொம்ப டைம் எடுக்காம வீட்டுல இருந்தே பண்ணி நம்ம குடுக்கலாம். இதுக்காக தனியா இடம் தேவையில்ல, வீட்டுல இருந்தே செய்யலாம். வீட்டுல இருந்தே பண்ணலாம். ஓகே. அதுவும் இல்லாம வந்து இப்ப ஊறுகாய் வந்து கடையில போய் ஊறுகாய்னு எடுத்துக்க போனீங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே வந்து கெமிக்கல் கலந்ததா தான் இருக்கும். இருந்தாலும் கம்பெனியை நம்ம சொல்றதுக்காக வந்து நம்ம செய்யறதுக்காக கம்பெனியை குறை சொல்லக்கூடாது. ஒரு சில விஷயங்கள காரத்துள்ள இருந்து அந்த காரத்துள்ளே வந்து நம்ம சரியான மிளகா பொடி தானான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சொட்டு எசன்ஸ் விட்டா காரம் வந்துச்சு. அது மாதிரி எல்லாம் இருக்கிறத நாங்க போயிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்ப நாங்க இதை ட்ரைனிங் எடுத்து வீட்டுல இருந்து நாம நல்ல பொருளா உற்பத்தி பண்ணணும், அதுல இருந்து சுய தொழில் நாம ஒரு 10 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், நம்ம அதோட ஒரு வருமானமா நமக்கு வரணும் அப்படின்றதுனால இங்க கேவிக்கேவுக்கு வந்தோம். நீங்க செய்யணும்னு ஆரம்பிச்சிட்டீங்க, எங்க போய் பயிற்சி எடுத்தீங்க? இங்க பெருந்தளவர் வேளாண் அறிவியல் நிலையத்துலதான் பயிற்சி எடுத்தோம். அதுல எப்பவுமே மேடம் தான். நான் வந்து ஒரு 2017 ட்ரைனிங் எடுத்தேன். அதுல இருந்து இப்ப கண்டினியூஸா நானு அதுல குடுக்கற அத்தனை ட்ரைனிங்குமே எடுத்து ஊறுகாய் மட்டும் இல்லாம அந்த குவாஷ் ஜாமு சில்லி பழத்துல அதாவது அந்தந்த சீசனுக்கு ஏற்ப அதுல இருந்து எது மலிவா அந்த நம்ம சீசன்ல கிடைக்குதோ அதை வந்து நம்ம வீட்டுல இருந்து செய்யணும் அப்படின்ட்டு வந்து பயிற்சி எடுத்தோம். அதுக்கு பயிற்சி எடுத்துட்டு எங்களுடைய பொருளா சாம்பிள் கொடுத்தோம். செஞ்சு கொடுத்து நல்லா பண்ணிருக்கீங்க நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க இது மாதிரி செஞ்சு வீட்டுங்களை அதாவது கடைக்கு போனீங்கன்னா இப்ப எங்க பொருளை விட வந்து விலை கம்மியா விக்குது, அதனால சீக்கிரம் சேல்ஸ் ஆகாது. நாங்க எத்தனை போய் கொடுத்தோம் வீட்டுல நமக்கு தெரிஞ்சவங்க இப்ப நம்ம கிட்ட வந்து பாக்குறாங்க எப்படி செய்யறாங்க. செய்யும் போதே அந்த குவாலிட்டிய பார்த்த உடனே வந்து கண்டிப்பா வாங்குவாங்க. 1/2 கிலோ 1 கிலோ அது மாதிரியும் கேப்பாங்க. சாம்பிளுக்கு அது மாதிரி 100 கிராம் 200 கிராம் அது மாதிரி கேப்பாங்க. அதோட தயாரிப்பு முறைகள் பத்தி சொல்லுங்க. அது வந்து இப்ப இதுல வந்து நிறைய வெரைட்டி செய்யறோம். வாழைப்பூ, நெல்லிக்காய், லெமனு, நார்த்தங்காய் அது மாதிரி. பொதுவா வீட்டுல இருக்க பெண்கள் பாத்தீங்கன்னா எலுமிச்சையில செய்வாங்க இல்ல நார்த்தங்காய் இந்த மாதிரி சிம்பிளா செய்வாங்க. ஆனா நீங்க வந்து வெரைட்டியா நிறைய சொல்றீங்க. ஆமா, அதெல்லாம் எப்படி செய்யலாம்? வந்து வாழைப்பூ, வாழைப்பூ வந்து நமக்கு வந்து இங்க ஈஸியா கிடைக்கும். அது வந்து உற்பத்தி பண்ணி செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது வந்து ஆஞ்சி அதை சுத்தம் பண்ணி எங்கடா அதுல போய் நம்ம சமையல் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்றதுக்கு. அதை செய்யறதுக்கு நேரம் இல்லைனாலும் அதை சாப்பிடக்கூடிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அது நம்ம செய்யும் போது பார்த்தாலே வந்து சரி வித்தியாசமா வாழைப்பூ இருக்காவா சரி இருக்கலாம். அதே மாதிரி பாகற்காய், பாகற்காயில செய்யறோம், நெல்லிக்காயில செய்யறோம், எல்லா வெரைட்டிஸுமே இப்ப வந்து நம்ம ஊறுகாய் அதுல தயார் பண்ணலாம். இதை எப்படி பதப்படுத்துறீங்க? வெஜிடபிள் எல்லாமே செய்யறதுதான் அதிக கெமிக்கல். ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பக்குவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கலந்து வைக்கும் போதாகட்டும் இல்ல அதை தாளிச்சு கொட்டும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்குவம் தான் ரொம்ப முக்கியம். அதை எப்படி நீங்க கையாளுறீங்க? இப்ப நம்ம கிட்ட வந்து 6 மந்த் தாராளமா வச்சிருக்கலாம். இப்ப நம்ம செஞ்சு கொடுக்கறதுல கெமிக்கல் அதிகம் எதுவும் யூஸ் பண்ணல. அந்த வினிகர் ஒண்டி தான் கொஞ்சம் ஆட் பண்றோம். மத்தபடி அது நம்ம கைப்படாம அதாவது ஈரப்பொருள் யூஸ் பண்ணாம அது எப்படி முறையா செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சோம்னா 6 மந்த்துக்கு மேல என்கிட்ட இருக்கு. என்கிட்ட வாங்குறவங்க யூஸ் பண்றதே அவங்க 2 மந்த்துக்கு வந்து கெடாம வச்சிருக்காங்க. எங்ககிட்ட இப்ப நான் போட்டு சாம்பிளுக்காக தனித்தனியா பாக்கெட் வீட்டுல வச்சிருக்கோம். அதுவே வந்து எனக்கு 7 மந்த் வரைக்கும் நான் வச்சு பாத்துருக்கேன் கெடல. இப்ப அதை நாங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். வெஜிடபிள் என்னென்ன இருக்கு, என்னென்ன வெரைட்டி செய்யலாம்? எல்லா காயிலுமே செய்யலாம். எல்லா காயிலுமே நம்ம அதை எந்த அளவுக்கு நைஸா பொடியா பண்ணி ஈரம் இல்லாம சுத்தமா அதை நம்ம செஞ்சோம்னா நல்லா வதக்கி செஞ்சிட்டோம்னா அது கிடையாது. ஏதாவது ஒரு காய் செய்முறை பத்தி சொல்லணும். இப்ப வாழைப்பூ எடுத்துக்கினீங்கன்னா அந்த வாழைப்பூவை கிளீன் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இட்லி குண்டான்ல வந்து நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி வந்து அவிச்சுக்கணும். அவிச்சு அதை எடுத்து மிக்சியில அரைச்சுக்கணும். அரைச்சிட்டு அதுக்கு என்ன ஒண்ணு வித்தியாசமா பண்ணுவோம்னா இந்த புளி பேஸ்ட் கொஞ்சம் சேர்க்கணும். இல்ல அதாவது புளி அப்படியாவே போடக்கூடாது. சுடுநீர்ல வந்து ஊற வச்சு கரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து அந்த ஊறுகாய் தாளிக்கலாம். வாழைப்பூல அப்படி பண்ணோம்னா நல்ல டேஸ்டா இருக்கும். எல்லாத்துக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வித்தியாசமா தொட்டுக்கலாம். எல்லா ஊறுகாயுமே 6 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். எல்லா ஊறுகாயுமே 6 மாசத்துக்கு மேல வச்சுக்கலாம். அதாவது நம்மளுடைய கை பயன்படுத்தக்கூடிய முறை பொறுத்து. ஆமா, ஈரம் படாம வச்சிருந்தோம்னா கரெக்டா நல்லா இருக்கும்.
இதோட மார்க்கெட்டிங் நீங்க இந்த ஊர்கா தொழில் ஆரம்பிச்சப்போ இதோட மார்க்கெட்டிங் எப்படி பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் கொண்டு போய் விற்பனை செஞ்சீங்க? அதான் ஃபர்ஸ்ட் அதோனே நம்ம சர்க்கிள் நம்ம வீடு பக்கத்து வீடுகள்ல கொடுத்தோம். அப்படிதான் கொடுத்தோம். கொடுத்துட்டு நாங்க அது ஒரு ஒரு பத்து பேருக்கு ட்ரைனிங்கும் கொடுத்தோம். அதை நம்ம செய்யும் போது பார்த்தாக்கா கடையில விற்கிற ஊறுகாய்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காகவே ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் நாங்க எங்கிட்ட கூட்டோம். நாங்க கத்துக்கிறது இந்த இடம் இங்கேயும் அவங்களை ட்ரைனிங் கூட்டின்னு வந்து காமிச்சிட்டு அது மாதிரி இப்ப நாங்க செய்யறதே வந்து பாத்துருக்காங்க. பாத்துட்டு இதுக்கு அதுக்கு வித்தியாசம் 10 ரூபாய் கூட இருந்தாலும் பரவாயில்ல, இதோட குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்ட்டு வாங்கிக்குவாங்க. இது இல்லாம பழ சீசன்ல வந்து இந்த குவாஷ் ஜாமு ஜெல்லி அது மாதிரி செய்வோம். அதுவும் வந்து இப்ப கடையில விக்கிற குவாஷ்க்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து எல்லாமே வந்து பவுடர் கெமிக்கல் அப்படி அதுலதான் நம்ம ஆட் பண்ணி ஜூஸ் கொடுப்போம். இப்ப இதுல வந்து இப்ப நாங்க செய்யறது எப்படின்னா நேரடியா ஃப்ரூட்ஸ் தான். அதையும் வந்து எங்களுடைய கைப்படாம அரைக்கிற வரைக்கும் அது சுத்தம் பண்ற வரைக்கும் கைப்படும். மத்தபடி எல்லாமே கரண்டியால தான் பண்ணுவோம். மற்ற ஊறுகாய்களுக்கும் நீங்க செய்யற இந்த ஊறுகாய்களுக்கும் இதுதான் எங்கிட்ட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? என்கிட்ட வாழைப்பூ பாகற்காய் அதான் கலப்புக்காய் ஊறுகாய்னு ஒன்னு போடுவோம். அதாவது வந்து அதுல வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு பீன்ஸ் இதெல்லாம் வந்து யாருமே ஊறுகாய் பண்ண மாட்டாங்க. அதை எல்லாத்தையும் ஒன்னா ஆட் பண்ணி அதுல வித்தியாசமா இருக்கும். அந்த ஊறுகாய் எல்லாருக்கும் பிடிச்சி விரும்பி கேட்பாங்க. எங்கெங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது இப்ப நாங்க வில்லியனூர் சுத்தி தான். என்கிட்ட சுயஉதவி குழுக்கள் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எனக்கு ஆர்டரே வரும். அதுல வந்து நாங்க கிலோவாவே எங்கிட்ட வாங்கிப்பாங்க. இப்ப அங்க இருக்கிற பேங்க் அது மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போகும்போது அவங்க வந்து கிலோ கணக்குல வாங்கிப்பாங்க. எங்ககிட்ட இந்த ஊறுகாய் தயாரித்தல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பத்துல வந்து எவ்வளவு முதலீடு செஞ்சீங்க? உங்க குடும்பத்துக்கு அது தகுந்த மாதிரி இருந்துச்சு? அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சில பொருளா ட்ரைனிங் எடுத்துட்டு போனோம். ஏத்தவொடனே அதிக முதலீடு வைக்காம சிம்பிளா தான் பண்ணோம். அதாவது அதுக்கு அந்த வெயிட் மிஷின் சீலிங் மிஷின் கவரு அது மாதிரி ஒரு சில பாத்திரங்கள் இன்னும் என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் சொல்லணும்? பாத்திரங்கள் தான் வானல் நல்ல வெயிட்டான வானல் வேணும். மற்றபடி அரைக்கிறது சீல் பண்றது பாக்கெட் அந்த மாதிரி வெயிட் மிஷின் அதுதான் இப்ப நமக்கு தேவையா இருந்துச்சு. அதெல்லாம் ஓரளவுக்கு அதாவது லோன் எல்லாம் அதிகம் இந்த கடன் வாங்கிலாம் எதுவும் செய்யல. திட்டமா பண்ணிட்டு வந்தோம். கொஞ்சமா பண்ணீங்க. அப்ப வந்து மக்கள் கிட்ட உங்களோட ரீச் எப்படி இருந்துச்சு? அது ஒரு 5 கிலோ அது மாதிரி பண்ணோம். எடுத்த உடனே 5 கிலோ ஒரு வாரத்துக்கு 5 கிலோ போடுவோம். அது ஒரு அளவுக்கு அந்த வாரம் ஃபுல்லா அந்த செஞ்சு விக்கிறீங்க இல்லையா அந்த வருமானம் உங்களுக்கு போதுமானதா இருந்துச்சு? அதாவது எனக்கு ஸ்டார்டிங்ல அது கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. இப்ப மேற்கொண்டு நாங்க அதிகமா எல்லா காயும் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் டெவலப் பண்ண உடனே வந்து மக்கள் கேட்க கேட்க அதிகமா வெரைட்டியா செய்ய ஆரம்பிச்சீங்க. ஆமா அது மாதிரி கொடுத்த உடனே இப்ப வந்து இப்ப ஒரு 1000 செலவு பண்றோம் அப்படின்னா ஒரு 500 எக்ஸ்ட்ரா வரும். இப்ப அதிகமா பண்ணும்போது உங்களுக்கு எங்களுக்கு வந்து 2000 ஆகுது போட்டுட்டு நம்ம அவங்க எப்ப குடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறத விட இத நாங்க அன்னன்னைக்கு அப்படியே அன்னன்னைக்கே எடுத்துருவோம். இது இல்லாம இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்களா? அது மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அதான் அவங்களை எப்படி நீங்க போய் அணுகுனீங்க? அவங்க எப்படி உங்களுக்கு நீங்க இருக்கீங்க எப்படி செய்யறீங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்தாங்க? இப்ப வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினால இப்ப ஹோட்டலுக்கு தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்கன்னா கடையில இருந்து வாங்கி வந்தா அந்த ஊறுகாய் சாப்பிடவே மாட்டாங்க. இது நல்லா இருக்கு இது மாதிரி இதை நம்ம கிலோவா வாங்கி வச்சீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம அதை பண்ணிக்கலாம். வீட்டு சூழல்ல ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஊறுகாய் வேணும் அப்படின்ட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க. திரும்ப திரும்ப எங்களுக்கு இப்ப ஆர்டர் கொடுக்கறாங்க. உங்களை எப்படி நீங்க அடையாளப்படுத்திக்கிட்டீங்க? அவங்க எப்படி உங்களை அணுகுனாங்க? உங்களோட மார்க்கெட்டிங் முறை எப்படி இருந்துச்சு? நாங்க இங்க குழு மூலமா கேவிகேவில ட்ரைனிங் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் எல்லாம் அடிக்கடி இதை பத்தி பேசிப்போம். யார் யார் அங்க போய் என்ன பயிற்சி எடுத்தோம் அது மாதிரி பேசும்போது அதாவது நாம சும்மா தான் இருக்கோம் ஏதாவது ஒண்ணு பண்ணா நமக்கு ஒண்ணு. இன்னைக்கு என்னுடைய வருமானம் வந்து மாசத்துக்கு நான் 17,000 அதாவது இது கூட நான் வேற ஒரு அடிஷனா ஒர்க் பண்றேன் சேர்த்து என்னால இன்னைக்கு 18,000 என்னால வரும். இப்ப ஊறுகாய் துறையில 18,000 எடுக்கிறேன்னு சொல்றீங்க, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் செலவுகள்லாம் எவ்வளவு சொல்லுங்க? இப்போ வந்து இப்ப 1 கிலோ பண்றோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரு 300 ரூபாய் செலவாகும். அது வந்து அந்த 1 கிலோ நம்ம 500 ரூபாய்க்கு விற்கலாம். இப்ப இது கூட ஜாம் ஜெல்லி அதெல்லாம் போடுறோம் இல்லையா அதுல வந்துட்டு
நமக்கு இதை விட கொஞ்சம் லாபம் அதுல அதிகம். அது வந்து இப்ப கடைக்கு இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து பழ ஜூஸ் இதெல்லாம் போடுறதுல இதை விட அதுல நம்மளுக்கு பாதிக்கு பாதி லாபம் இருக்கும். இது நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க, இப்ப குழுக்கள் இருக்கிறேன்னு சொல்றீங்க, குழுக்கள் மூலமா எங்கெல்லாம் வந்து எவ்வளவு இடத்துல பரவச்சு? எங்க வில்லியனூர் பகுதி சுத்துல எல்லாமே இந்த ஆபீஸுக்கும் எல்லாருக்கும் தெரியும். எல்லா இடத்துக்கும் நாங்க அது மாதிரி ட்ரெயினிங் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து சேல்ஸ் பண்ணனால வீட்டு உற்பத்திக்கு செஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க. சரி, இது வீட்டுக்கு மட்டுமே செய்ய வேணாம், வெளியில இருந்து இன்னும் வந்து நம்மள கேட்கணும், இன்னும் நம்ம அதிகப்படுத்தணும், இன்னும் வெரைட்டி நிறைய படுத்தணும் அப்படின்றதுக்காக உங்களை நீங்க எப்படி விளம்பரப்படுத்திக்கிட்டீங்க? இப்ப எல்லாருமே வந்து இப்ப மீட்டிங் வர இடத்துல நான் என்ன செய்யறேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லணும், நாங்க சொல்லிப்போம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே மாத்தி மாத்தி, அதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்ல எதுவோ போது நாம என்ன செய்யறோன்றத ஃபர்ஸ்ட் பேசிப்போம். ஏன் அந்த ஃபங்க்ஷன்ல வந்து இதை பத்தி பேசணும் அப்படின்னா, இப்ப நான் செய்யறது தெரியணும் இல்லையா? இப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிலோ ஊறுகாய் வேணும்னா இப்ப நம்ம சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். அதனால அது மாதிரி நாங்க அறிமுகப்படுத்திப்போம். அதே சமயம் இது மாதிரி லேபிள் வந்து வச்சிருக்கோம். ஊறுகாயோட தேவைகள் எங்கெங்க இருந்து உங்களை கேக்குறாங்க? அதாவது என்னுடைய இது வந்து சிங்கப்பூர் வரைக்கும் கூட போயிருக்கு. சிங்கப்பூர் கிலோவா வந்து முன்னாடியே சொல்லி. அவங்களோட காண்டாக்ட் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இப்ப எல்லாம் இப்ப கேக்குறவங்க, இப்ப நீங்க வந்தீங்கன்னா நீங்க ஊறுகாய் சாப்பிட்டு பாக்குறீங்க நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. அதாவது ஊறுகாய் ஒரு சிலர் சாப்பிடலாம், ஒரு சிலர் விரும்பி சாப்பிடுறவங்க இருப்பாங்க. ஏன்னா அதை பத்தி தான் அவங்க அதிகமா பேசிப்பாங்க. அது மாதிரி மாங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் கிலோவா போட்டு குத்துருங்க. அதை டப்பாவே நாங்களே பெரிய டப்பாவே வாங்கி வந்துட்டு டப்பா டப்பாவே போட்டு குத்துருவோம். அதாவது நீங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துகிட்டு ஊருக்கா தயாரிப்புல வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவுல சாதிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம குழுக்களோட இணைஞ்சி நிறைய பேர்கிட்ட உங்களை பத்தி விளம்பரப்படுத்தி மத்த ஊறுகாய்க்கும் இந்த ஊறுகாய்க்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு காமிச்சு அதை வாங்க வச்சிருக்கீங்க. இதோட தேவை அறிஞ்சு வாங்க வச்சிருக்கீங்க, அதோட மக்களோட தேவை அறிஞ்சு நிறைய வெரைட்டியாவும் செய்றீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ சோ மச். மனையல் பிரிவில் வேளாண் மகளிருக்கும் சுய உதவிக்குழுவினருக்கும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் நாங்கள் பயிற்சி அளித்து வருகின்றோம். இந்த பயிற்சியின் மூலம் தொழில் முனைவர்களாக அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள், பொருள் ஈட்டி வருகிறார்கள், அவர்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து வருகிறது. மதிப்பு கூட்டுதல் பிரிவில் அதிக அளவில் நாங்கள் மகளிருக்கு பயிற்சி அளித்து வருகின்றோம். ஏறக்குறைய ஆண்டுக்கு 200 பெண்கள் இதில் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடைகின்றார்கள். வேறு வேறு பிரிவுகளில் நாங்கள் பயிற்சி அளித்து வருகின்றோம். அதில் குறிப்பாக கிராம மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய பொருளாதாரம் மேம்பட நாங்கள் முயற்சி எடுத்து வருகின்றோம். இந்த வேளாண் அறிவியல் நிலையமானது 2010 அருமை என்ற முத்திரையை நாங்கள் பதிவு பெற்று இருக்கின்றோம். எங்களிடத்தில் பயிற்சி பெறும் மகளிருக்கு இந்த முத்திரையை உபயோகித்து அவர்கள் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். இதனால அவங்களுக்கு வந்து அதிக வாய்ப்புகள், மார்க்கெட்டிங்ல அதிக வாய்ப்பு கிடைக்கிறது. அது வந்து அதிக பலனும், அதுல வந்து அவங்களுக்கு அதிகமான வருமானமும் கிடைக்கிறது. இதற்காக எங்களுடைய மனையல் பிரிவில் மிகப்பெரிய பங்கு ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். காய்கறி பழங்கள் பதன் செய்யறது அப்படின்றது இன்னைக்கு வந்து உலக அளவுல வந்து நம்ம இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது. அந்த பொருள் உற்பத்தியில எல்லா காய்கறி பழங்களும் இப்ப தக்காளின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து முதல் இடத்துல இருக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறிக்கும் பழத்துக்கும் நம்ம வந்து 2ம் இல்ல 1ம் இடத்த வந்து நம்ம புடிச்சிட்டு நம்ம வந்து அதிக மகசூல வந்து எடுத்துட்டு வரோம். ஆனா அதே சமயம் அதிக மகசூல் வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விலை வீழ்ச்சின்றதும் விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அப்ப அவங்களுக்கு அந்த விலை வீழ்ச்சியை வந்து நம்ம எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த மதிப்பு கூட்டுதல் சம்பந்தப்பட்ட பயிற்சிகளை அளித்தோம் அப்படின்னா அந்த வந்து பொருளுக்கு உண்டான மதிப்பை வந்து நம்ம கூட்டி புது புது ப்ராடக்டை வந்து நம்ம மார்க்கெட்ல கஸ்டமர்களுக்காக வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற கான்செப்ட்ல இங்க வர விவசாய மகளிர்கள் எல்லாருக்கும் காய்கறி பழங்களை வந்து பதன் செய்யறது எந்த மாதிரி ஃபார்ம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பழ ஜாம், பழ ஸ்குவாஷ், பழ ஜெல்லி, இது மட்டும் இல்லாம பியூரிஸ், பேஸ்ட், கெச்சப்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம்ல நிறைய வந்து நம்ம அவங்களுக்கு வந்து டெக்னாலஜியும் கொடுத்துட்டு வரோம். இது மூலமா பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு நம்ம வந்து ஒரு 200-250 மகளிர்கள் வந்து பயனடைறாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனரிஸ் சொல்றவங்க, அதாவது வேலையில இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் இப்ப யார் யார் வந்து மக்களோட அதிக தொடர்பு வச்சிருக்காங்களோ, யார் யார் மூலியமா அதிக நிகழ்ச்சிகளை அதிக இதை வந்து அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த மாதிரி ஆளுங்கள் நம்ம அங்கன்வாடி ஊழியர்கள் இந்த மாதிரி ஆளுங்களையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பயிற்சிகளை வந்து கொடுத்துட்டு வரோம். அவங்க மூலியத்துல வந்து நம்ம என்ன
பண்றோம் இன்டைரக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விளைவீச்சு ஒண்ணு வந்து நம்ம சரி பண்ணி கொடுக்க முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அறுவடைக்கு பிந்தைய அந்த லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நிறைய விளைஞ்சிடும் போது நம்ம பாத்திருப்போம், தக்காளி எல்லாம் வந்து ஏரியில கொட்டுவாங்க, ரோட்ல போடுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் பாத்திருப்பீங்க. ஆனா அவங்க கையில ஒரு டெக்னாலஜி இருக்கும்போது அதை வந்து பதப்படுத்தி ஒரு ஜாமாவோ ஒரு ஸ்குவாஷாவோ இல்ல வந்து ஒரு பியூரியாவோ இல்ல ட்ரை பவுடராவோ பண்ணும் போது பாத்தீங்கன்னா அந்த அறுவடைக்கு பிந்திய அந்த வந்து லாஸையும் வந்து நம்மளால வந்து கண்டிப்பா வந்து சரி பண்ண முடியும். இந்த டெக்னாலஜி எடுத்துக்கிட்டு இப்ப வீட்டிலன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு 200 கிராம் காய்கறி டெய்லி வேஸ்ட் பண்றோம்னா இது உலக அளவுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாசத்துக்கு 55 கோடிக்கு மேல நம்ம வந்து உணவு வந்து காய்கறி பழங்கள் உணவு எல்லாத்தையுமே சேர்த்து அதுக்கு தேவைப்படுற மின்சாரம் தண்ணி எல்லாத்தையுமே வந்து நம்ம வீணாக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த அறுவடைக்கு பிந்திய லாஸை வந்து கண்டிப்பா வந்து சரி செய்ய முடியும். அந்த விதத்துல நம்ம கேவிக்கே பாத்தீங்கன்னா வந்து மகளிர்களுக்கு அந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து அடுத்த கட்டமா அவங்களை வந்து தொழில் முனைவோரா ஆக்கிட்டு இருக்கிறதுல வந்து ரொம்ப பெருமை அடையறோம். அது மட்டும் இல்லாம அவங்களோட மார்க்கெட்டிங்க்கு வந்து முக்கியமா வந்து அவங்களுக்கு நிறைய அவென்யூஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கறது, ஏதாவது கவர்மெண்ட் அகேஷன்ஸ்ல வந்து அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை வந்து நம்ம தேடி கொடுத்து அவங்களோட பொருள்களை சந்தப்படுத்துறதுக்கு நம்ம வந்து உதவிகரமா இருந்துட்டு இருக்கோம். அதுக்காகவே வேண்டி பாத்தீங்கன்னா அருமை பிகே கேவிகே அப்படின்ற ஒரு பிராண்ட் நேம் நம்ம 2010 வந்து நம்ம வாங்கி நம்ம கிட்ட பயிற்சி எடுத்த மகளிர்கள் எல்லாருக்குமே அந்த வந்து ஸ்பான்சர் பண்ணி யார் யாரெல்லாம் எங்க கிட்ட பயிற்சி எடுக்கிறாங்களோ அவங்க வந்து அது சம்பந்தமான பொருள் அடிக்கிற லேபிள்ல தொழில்நுட்ப உதவி கேவிக்கேன்னு எங்க பேரையும் போட்டுக்கலாம், எங்க பிராண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலமா வந்து அவங்க வந்து அவங்களோட வருமானத்தை வந்து நல்ல வகையில வந்து இப்ப ஈட்டிட்டு இருக்கிறாங்க. ஊருக்கா தயாரிப்பு முறைகள் பத்தி ரொம்பவே தெளிவா சொன்னாங்க. ஆரம்பத்துல மக்களோட தேவைகள் குறைவாதான் இருந்துச்சு, மக்களோட தேவைகள் அதிகமாக அதிகமாக அதுல நிறைய வெரைட்டி கொண்டு வந்து பார்த்த உடனே வாங்கணும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டுற மாதிரி நிறைய வெரைட்டி அவங்களே கத்துக்கிட்டு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இப்ப இருக்கிற பெண்மணிகள் வந்து வீட்டுல சும்மா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும். சோ பயன்படுத்திக்கங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.